வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செங்கல்பட்டு மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகுலேருந்து ஈர்ப்பு ஓட்டுநர் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரன் பேர் கேட்டிருக்காங்க. உங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் கொடுத்துக்கோங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துக்கோங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு மேலே சிக்னேச்சர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தை, கணவர் அல்லது பாதுகாவலன் பேர் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பாலினம், ஆண் பெண் திருநங்கை நீங்கள் ஏதோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பதவியின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரியில் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரி அந்த கேட்டகரியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலையான முகவரி, உங்கள் அஞ்சல் பின்னோட அதாவது பார்த்தீங்கன்னா பின்கோடோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கதவு எண், தெரு பெயர், கிராமம், தாலுக்கா, மாவட்டம், அஞ்சல் எண், அதுக்கப்புறம் பின்கோடு எல்லாமே வந்து கொடுத்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கல்வி தகுதி, இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th பாஸ் ஆகிருந்தாலும் போது இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன கல்வி தகுதி படிச்சுதான் சரி, ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கல்வி தகுதி முடிச்சிக்கலாம் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைசன்ஸோட நம்பர், அதுக்கப்புறம் வந்து புதிய பதிவு பண்ண நாள், அதுக்கப்புறம் புதுப்பிக்க வேண்டிய நாள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு செங்கல்பட்டு மாவட்டத்தில் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அந்த மாவட்டத்தில் சார்ந்தவங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க, நீங்கள் அந்த மாவட்டம் சார்ந்தவர்கள் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. யாருனாலும் வேணால் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். 38 மாவட்டத்தில் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிக்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும் விண்ணப்பிக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்காங்க. உங்கள் மாவட்டத்தில் பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கைபேசி எண், அதுக்கப்புறம் மின்னஞ்சல் முகவரி, இந்த ரெண்டுமே டீட்டெயிலாக கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ், அதுக்கப்புறம் உங்களோட இனம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசியா, பிசியா, பிசிஎம்ஐ என்ன கேட்டகரியன்னு கேட்டுக்காங்க. உங்களோட மதம், அதுக்கப்புறம் ஜாதியோட உட்பிரிவு எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிஞ்சிங்க, அந்த பதிஞ்சிருக்க அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிற நம்பர், பதிவு பண்ண நாள், புதுப்பிக்க வேண்டிய நாள் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி அரசு பணியில் எதுவும் சேர்ந்துருக்கீங்களா, இல்லைனா அரசு பணியில் சேர முன்னுரிமை எதுவும் நீங்கள் வச்சுருக்கீங்க, ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு அது எந்த விதமான ப்ரையாரிட்டிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ண சொல்லி அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. முதல்ல பள்ளி மாற்றுச் சான்று, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் டிசி, அதுக்கப்புறம் கல்விச் சான்று, அதுக்கப்புறம் ஜாதி சான்று, அதுக்கப்புறம் இருப்பிட சான்று, முன்னுரிமை சான்று, ஓட்டின உரிமையோட ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டின உரிமத்துக்கு 5 வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கோம், அந்த 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுய முகவரிட்ட செல்ஃப் அட்ரஸ் கவர் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஸ்டாம்ப் போட்டு இதோட அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க, அதை படித்து பார்த்துட்டு சிக்னேச்சர் பண்ணிட்டு டேட் டைம் கொடுத்துட்டு அவங்க குறிப்பிட்டிருக்க அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ அனுப்பிச்சி வச்சுருங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8/3/2022க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறமா நீங்கள் அனுப்பிச்சி வச்சுக்கோங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் என்னன்னு சொல்லி இப்போ முதல்ல பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. கேட்டகரிஸாக வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரியோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மல் போஸ்ட்லேயும் அனுப்பலாம், இல்லை ஸ்பீட் போஸ்ட்லாம் அனுப்பலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் அனுப்புவாங்க. அதேமாதிரி இந்த வேலைவாய்ப்பை எப்போனாலும் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு விருப்பமும் தகுதி இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு விண்ணப்பிச்சுக்கோங்க. வேறு எதாவது பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.